எல்லாராலையுமே தனித்து செயல்பட முடியுங்க. அவங்களுக்கு ஒரு வேலையை தனியாக கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி அந்த வேலையை ரொம்ப சுலபமாக முடிச்சிருவாங்க. ஆனால் எல்லா மனிதர்களாலுமே இந்த டீமில் வேலை செய்ய முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தாங்க. அந்த டீம்னு வரும்போது அந்த ஈகோவை நம்ம தனியாக தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு தான் வேலை செஞ்சாகணும். அதை விட்டுட்டு நான் தான் பெரியவள் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த டீம்லேருந்து எந்த ஒரு அவுட்புட்டுமே வராதுங்க. இதனால தான் பல இன்டர்வியூவில் கூட குரூப் டிஸ்கஷன், டீம் டாஸ்க் அப்படிங்கிற பலவிதமான சோதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டீமாக செயல்பட்டோம்னா என்ன நன்மைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் நிறைய சிறுவர்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த சிறுவர்கள் சாயங்கால நேரத்தில் விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் ஒன்று பார்க்குறாங்க. அது வந்து ஒரு கால்பந்து மைதானம். அந்த மைதானம் அப்படியே அந்த சாயங்கால ஒளியில் அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் என்னென்னா அங்கே இருக்கிற அங்கே விளையாடுறதுக்கு இவங்கக்கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லை. இப்போ அந்த சிறுவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரலாம். இந்த கால்பந்துக்கு தேவையான பொருட்களை ஒவ்வொருத்தரும் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ எல்லாருமே எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து நல்லபடியாக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க முடிவு பண்ணபடியே ஒவ்வொரு சிறுவருமே ஒவ்வொரு பொருள் எடுத்துகிட்டு வராங்க. அதாவது ஒருத்தர் வந்து கால்பந்து எடுத்துகிட்டு வராங்க, ஒருத்தர் வந்து க்ளவுஸ் எடுத்துகிட்டு வராங்க, ஒருத்தர் வந்து இந்த விசில் எடுத்துகிட்டு வராங்க, இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த கோல் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அது எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய பொருட்களை எல்லாருமே எடுத்துகிட்டு வராங்க. இப்போது அவங்க விளையாடுறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடச்சிருச்சு. இப்போ என்னென்னா கடைசியாக இந்த டீம் பிரிக்கணும், அதுதான் ஒரு முக்கியமான வேலை. இப்போ டீம் பிரிக்கிறது யார் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சிக்கலாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த டீம் பிரிக்கிற நபர் தான் எந்த டீமுக்கு எந்த நபர் அப்படிங்கிறத சரியாக பிரித்தாகணும். அப்போ அந்த பிரிக்கிற நபர் இருக்கிறதுல ரொம்ப ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நான் பிரிக்கிறேன், நீ பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பிரச்சனையாக மாறுது. இப்போ கடைசியாக இதுக்கு சுமூகமாக ஒரு தீர்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அது என்னென்னா இப்போ நம்ம இப்போ இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம விளையாட ஆரம்பிப்போம். இப்போ என்னென்னா நம்ம ஒவ்வொரு பொருளாக அந்த விளையாட்டுலேருந்து நீக்கிக்கிட்டே போவோம். இப்போ கடைசியாக எந்த பொருளை நம்ம நீக்கும்போது இந்த விளையாட்டை விளையாடவே முடியல அப்படின்னு வருதோ அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்தவங்க தான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் ஒத்துக்கலாம். அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கணும், அவங்க தான் டீம் பிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க முடிவு பண்ணபடியே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ முதல்ல அந்த ரெஃப்ரி வந்து ஒரு விசில் வச்சுருப்பார் பார்த்தீங்களா, அந்த விசிலை முதல்ல ஓரமாக வச்சிடுறாங்க. அந்த விசில் இல்லாமல் அந்த ரெஃப்ரி வந்து வாயால் சத்தம் போட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விசில்னால இந்த மேட்ச் ஒன்றும் தடைப்படலை, எல்லாம் விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இரண்டாவதாக அந்த கோல் கீப்பர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் அந்த க்ளவுஸை கழட்டி வச்சிட்டார். அவர் க்ளவுஸை கழட்டி வச்சதுனாலுமே விளையாட்டு ஒன்றும் தடைப்படலை. அவர் நார்மலாக அந்த சாதாரண கைகளை பயன்படுத்தி விளையாடிக்கிட்டு இருக்காரு. அடுத்து அந்த கோல் போஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு டஸ்ட்பின் எடுத்து அந்த கோல் போஸ்ட்டாக வச்சிடுறாங்க. இப்போ அப்போவுமே விளையாட்டு தடைப்படலை, விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது அந்த ஃபுட்பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபுட்பாலை ஓரமாக வச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. இப்போ ஃபுட்பாலை ஓரமாக வச்சுட்டு ஒரு தகர டின் ஒன்று கிடைக்கிது. அந்த டின்னை வச்சுக்கிட்டு அப்படி ஊட்டி ஊட்டி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா ஒவ்வொரு பொருளாக நீக்கிக்கிட்டே வராங்க. ஆனாலுமே விளையாட்டு தடைப்படாமல் ஒவ்வொருத்தரும் விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த விளையாட்டு விளையாடுறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அவங்க ஸ்கில்ஸ் டெவலப் ஆக போகிறது கிடையாது. சரிவர விளையாடினா அந்த திருப்தி கூட கிடைக்க போகிறதில்ல. இப்போது இவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறத அந்த வழியில் போகிற ஒரு அப்பாவும் ஒரு சின்ன பையனும் பார்க்குறாங்க. இப்போது அந்த சின்ன பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா இந்த பசங்களுக்கு என்னாச்சு, இவங்க எல்லாமே இந்த விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே வைக்காமல் விளையாடிக்கிட்டு இருக்காங்களே, அதுவும் ஃபுட்பால் கூட இல்லாமல் ஒரு தகரட்டினா உருட்டிக்கிட்டு இருக்காங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அவங்க அப்பா கிட்டே கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ இந்த சிறுவர்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படணும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தான் அந்த ஃபுட்பால் வாங்குறதுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு வசதி இல்லைன்னா கூட ஏதோ கைக்கு கிடைச்ச விஷயங்களை வச்சு நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னா இப்படி விளையாடுறதுனால அவங்க ஸ்கில்ஸ் டெவலப் ஆக போகிறது கிடையாது, இந்த விளையாடுற திருப்தி கூட கிடைக்க போகிறதில்ல, சரி ஏதோ விளையாடணுமே அப்படிங்கிறதுக்காக விளையாடிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு
இப்போது இந்த அப்பா வந்து அந்த பையனை சொன்னார் பார்த்தீங்களா, அந்த விஷயம் இந்த விளையாடிக்கிட்டு இருக்கிற பசங்களில் ஒரு பையனுக்கு காதில் விழுது. அப்போ தான் அந்த பையன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். இப்போ அவங்கக்கிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, எல்லாமே இருந்துமே அவங்க விளையாடாமல் ஏதோ கைக்கு கிடைச்ச அந்த டஸ்ட்பின் ஆகட்டும், அந்த தகர டின் ஆகட்டும், இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் விளையாடிக்கிட்டுருக்காங்க. இப்போ எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருந்து ஏன் அவங்களால விளையாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது இப்போ என்னென்னா அதில் யார் பெரியாலும் அப்படிங்கிற அந்த ஈகோ எல்லாரோட மனசுலையுமே வந்துருச்சு. அந்த ஈகோவை அவங்க உள்ளே சேர்த்துக்கிட்டதுனால தான் இவங்களால் சரி வர விளையாடவே முடியலை. எல்லாமே சரியாக இருந்தால் கூட இவங்களால் விளையாட முடியலை. இப்போ மறுபடியும் எல்லா சிறுவர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ நம்ம ஈகோவை தூரமாக தூக்கி வச்சுட்டு நம்ம இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நல்லபடியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க. இப்போ அவங்களாவே ரெண்டு டீமாக பிரிஞ்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த கதையில் வந்தது போல தாங்க, நம்ம வாழ்க்கையிலையுமே ஒரு டீம் அப்படின்னு வரும்போது நாம் வந்து தனியாக செயல்பட எப்போவுமே விரும்பக்கூடாது. அந்த டீமோடு சேர்ந்து அந்த டீமோட அவுட்புட் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்கில்ஸை அந்த டீமுக்காக நம்ம ஒத்துழைக்கணும். அப்படி இல்லாமல் நான் தான் பெரிய ஆள், என்னுடைய ஸ்கில்ஸ் தான் அங்கே அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈகோவை உள்ளே கொண்டு வந்தோம்னா ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த டீம்லேருந்து எந்த ஒரு அவுட்புட்டுமே வராதுங்க. கடைசியாக அந்த டீமுக்கு கெட்ட பேர் தான் வரும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஒரு டீம் ஒர்க் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக உங்கள் ஈகோ எல்லாத்தையுமே தூரமாக வச்சுட்டு அந்த டீமுக்காக விளையாட ஆரம்பிங்க, அந்த டீமுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக அந்த அவுட்புட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.